மிஞ்சி போனால் ஒரு 10 ஓடிஐ மேட்ச் மட்டுமே ஆடி இருக்கிற ஒரு 23 வயசு பையன்கிட்ட போய் நாளைக்கு நடக்கிற வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நீங்கள் தான் நம்பர் 3ல இறங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் வந்து நியூசிலாந்து டீம் வந்து ரச்சின் ரவீந்திரா கிட்டே போய் வந்து சொல்கிறாங்க. பட் அவர் அதை ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டு எந்த ப்ரெஷரையும் தலைக்கு ஏற்றிக்காமல் டீம் கேட்டபடியே நம்பர் 3ல இறங்கி தன்னோட முதல் வேர்ல்டு கப் மேட்ச்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரியை வந்து போட்டிருக்கிறாரு. அண்ட் வந்து இந்த சூப்பரான இன்னிங்ஸ் மூலம் நியூசிலாந்தையுமே ரொம்ப எளிமையாக ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் டெவான் கான்வேயும் ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிந்தார். ரச்சின் ரவீந்திரா ப்ளஸ் டெவான் கான்வே 273 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். இந்த 273 ரன்ஸ் தான் வந்து நியூசிலாந்தை இவ்வளவு சுலபமாக நேற்று அந்த வேர்ல்டு கப்பில் அந்த ஃபஸ்ட் மேட்சை ஜெயிக்க வச்சுருந்துச்சு. ஸோ ரச்சின் ரவீந்திரா பற்றி, டெவான் கான்வே பற்றி, அவங்க பார்ட்னர்ஷிப் பற்றி, இந்த மேட்ச் பற்றின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். இது ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பே ஒரு அழகான பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா அவருக்கு வந்து 23 வயசு கிட்ட தான் ஆகுது, அண்டு டெவான் கானே அவருக்கு 32-33 வயசு கிட்ட ஆகுது. ரெண்டு பேரோட முதல் வேர்ல்டு கப் மேட்ச்சுமே இதுதான். ஓடிஏ வேர்ல்டு கப்பில் ரெண்டு பேருக்குமே முதல் மேட்ச் இதுதான். இதில் ஒரு ரெக்கார்டு கூட இருந்துச்சு. என்னென்னா வந்து மிக குறைஞ்ச வயசில் வேர்ல்டு கப் டெபியூட்லேயே வந்து செஞ்சுரி அடித்த மூணாவது பிளேயர், அதாவது ஃபஸ்ட்டு இவருக்கு முன்னாடி இன்னும் எங்கே ரெண்டு பிளேயர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ மூணாவது இடத்துல, அந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல ரச்சின் ரவீந்திரா இருக்கிறாரு. அதேமாரி பார்த்தா அப்படின்னா வந்து ரொம்ப வயசாகி வேர்ல்டு கப்பில் டெபியூட் ஆகிற ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து செஞ்சுரி அடித்த லிஸ்ட்டில் அந்த டாப் 3 லிஸ்ட்டில் டெவான் கான்வே வந்து இருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேராக தான் இந்த பேர் நேற்று இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா அவரோட அந்த பேருக்கான காரணமும் கூட எல்லாருக்குமே இந்த சமயத்தில் தெரிஞ்சிருக்கும். பட் நம்மளும் வந்து சொல்லிடலாம், ரச்சின் அப்படிங்கிறது ராகுல் டிராவிட் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து கம்பைன் பண்ணி உருவாக்கப்பட்ட பேர் தான் ரச்சின் அப்படிங்கிற பேர். ரச்சின் ரவீந்திரா நியூசிலாந்தில் பிறந்தாலுமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவங்க அப்பா வந்து பெங்களூரை சேர்ந்தவர். அவங்க அப்பாவுக்குமே கிரிக்கெட் பிடிக்குமா, கிரிக்கெட்டுமே சின்ன வயசில் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு கிரிக்கெட் மேலே இருந்த விருப்பம் காரணமாக தான் ஒரு சச்சினோட பேரையும் ராகுல் டிராவிட்டோட பேரையும் இந்தியாவோட பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்களோட பேரை சேர்த்து இவருக்கு ரச்சின் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ ரச்சின் அவர் பேரில் இருக்கிற அந்த பயங்கரமான ஒரு பவர் இருக்குல்ல, ஸோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரியான இன்னிங்ஸை தான் நேற்று வந்து ஆடியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே கான்வேயும் வில் யங் அவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. யங் வந்து அந்த செகண்ட் ஓவர்லேயே வந்து அவுட் ஆக்கிட்டு வந்து போயிருந்தார். நம்பர் 3ல ரச்சின் ரவீந்திரா வந்தார். ஸோ நம்பர் 3ல உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனில், அந்த ரெண்டாவது ஓவர்லேயே விக்கெட் போகுது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் அந்த உள்ளே வந்தோடனே ஒரு 5 பாலுக்கு வந்து டாட் ஆடியிருந்தார் சாம் கரன். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால்லேயே விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ மிச்சம் இருக்கிற 5 பாலையுமே வந்து இவர் வந்து டாட் ஆடியிருப்பார் ரச்சின் ரவீந்திரா. அடுத்து இன்னொரு பக்கம் அடுத்து சாம் கரன் இன்னொரு ஓவர் போட வந்தார்லையே அடுத்த ஓவரே. ஸோ அந்த ஓவரில் டெவான் கான்வே அந்த ஓவர் ஃபுல்லாக வந்து டாட் ஆடியிருப்பார். ஸோ சாம் கரன் பேக் டு பேக் மெய்டன் போட்டிருப்பார், ஒரு விக்கெட் மெய்டனும் அதில் இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குறப்போ நியூசிலாந்து கொஞ்சம் டிஃபென்சிவாக போகிறாங்களோ, நின்று ஆடலாம், பொறுமையாக பார்த்து ஆடிட்டு ஒரு 10 ஓவருக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஓவரில் மட்டும்தான் வந்து இப்படி டிஃபென்சிவாக ஆட போகிறோம், இந்த ஓவரில் மட்டும்தான் பதுங்கி இருக்க போகிறோம், அடுத்து எல்லாமே வந்து அதிரடி தான் அப்படின்னு வந்து கிளம்புறாங்கனாங்க. ஸோ அடுத்து போட்ட எல்லா பவுலர்ஸோட பாலையுமே வந்து பயங்கரமாக அட்டாக்கிங்காக தான் ஆடினாங்க. குறிப்பாக ரச்சின் ரவீந்திரா பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்க் குட்டை பயங்கரமாக அடித்து ஆடிந்தார், கிறிஸ் ஓக்ஸ் அடித்து ஆடிந்தார், யாரெல்லாம் போட்டாங்களோ மொயின் அலியை வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தாரு, சாம் கரனையும் திரும்ப பயங்கரமாக அடிச்சிருந்தாரு. ஸோ இப்படி யாரெல்லாம் வந்து பவுலிங்கில் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் பயங்கரமாக அடிச்சிருந்தாரு. ஸோ மார்க் குட்டுக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து அந்த அவர் வந்து க்ளோஸ் டு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப எளிமையாக வந்து அந்த டிரைவ் இல்லாமல் கூட ஆடிருந்தார். அண்ட் கிறிஸ் ஓக்ஸ் வந்து ஒரு ஸ்லோயர் பால் போடுவார், அதை வந்து ஒரு ஸ்பின்னரை அடிக்கிற மாதிரி வந்து இறங்கி கிறிஸ் ஓக்ஸோட தலைக்கு மேலேயே வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஷாட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாரி மோயின் அலி தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால மோயினிலேயே 10th ஓவர்லேயே மோயினிலே ஆஃப் ஸ்பின்னர், அவர் அந்த 10th ஓவர்லேயே வந்து ஜாஸ்பட்டில் வந்து கொண்டு வந்திருப்பார். பட் மோயினிலி வந்த உடனே அவரோட அந்த முதல் ஓவர்லேயே வந்து ரச்சின் ரவீந்திரா பயங்கரமாக ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட அட்டாக்காக உள்ளே கொண்டு வந்தாலுமே நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த முதல் 10 ஓவருக்குள்ளேயே வந்து நியூசிலாந்து வந்து 81 ரன் அடிச்சிருந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கிலாந்து தான் வந்து நாங்கள் பயங்கரமாக அட்டாக் ஆட போகிறோம்னு வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. டாஸில் கூட வந்து ஜாஸ்பட்லர் சொல்லியிருப்பாரு, எங்களை டிஃபெண்டிங் சாம்பியன்லாம் சொல்லாதீங்க, அந்த டிஃபெண்டிங்கிற வார்த்தை கூட எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். பட் நேற்று பேசினது எல்லாமே இங்கிலாந்து பேசினாங்க, செஞ்சு காமிச்சது எல்லாமே நியூசிலாந்து செஞ்சு காமிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து ஆடுறேன்னு சொன்ன அட்டாக்கிங் கிரிக்கெட்டை நேற்று உண்மையாக ஆடினது வந்து நியூசிலாந்து தான், அதுவும் வந்து ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வேயும் தான். ஸோ ரச்சின் ரவீந்திரா அந்த முதல் 10 ஓவருக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் செஞ்சுரியை நெருங்கிட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்புறம் 82 பால்ஸ்லேயே வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் 96 பால்ஸில்
123 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது 128 கிட்ட இருந்துச்சு. நம்ம பார்த்துருப்போம் டி ட்வெண்ட்டியில் கூட சில பேட்டர்ஸோட, சில முக்கியமான பேட்டர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டு கூட இந்த அளவில் தான் வந்து இன்னமும் இருக்குது. நியூசிலாந்து டீமில் நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பொசிஷன். ஏன்னா அந்த பொசிஷனில் யார் அதிகமாக ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கடந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளே யார் அதிகமாக ஆடியிருக்கான்னு பார்த்தா அப்படின்னா வந்து கேன் வில்லியம்ஸ் தான் அதிகமாக ஆடியிருப்பார். கேன் வில்லியம்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு லெஜண்ட். ஸோ அவர் நிறைய 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 ரன்ஸை வந்து அந்த நம்பர் 3 பொசிஷனில் அடிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு பொசிஷன் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மிகப்பெரிய லெஜெண்டாக இருக்கிற கேன் வில்லியம்ஸ் ஆடின ஒரு பொசிஷனில் வேர்ல்டு கப்பில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுற 23 வயசு பையன் ஆட போகிறார் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை உண்டு பண்ணுற விஷயமா இருந்துச்சு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓடியில் அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் கிட்ட ஆடியிருப்பார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இருக்குது. அதுவும் டாப் ஆர்டர்னு பார்த்தா அப்படின்னா அவர் அண்டர் 19 கிரிக்கெட் ஆடின சமயத்தில் தான் டாப் ஆர்டரில் வந்து பேட்டிங் ஆடியிருக்கிறாரு. நியூசிலாந்துக்கு ஆட ஆரம்பித்ததுக்கு அப்புறம்னு பார்த்தா வந்து அவர் வந்து கீழே தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் டாப் ஆர்டரில் இறங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஸோ இவரை டாப் ஆர்டரில் இறக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையே நியூசிலாந்துக்கு எந்த விஷயம் கொடுத்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் கைன்ஸாக ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடியிருப்பாங்க நியூசிலாந்து. அந்த வார்ம் அப் மேட்ச்சில் நியூசிலாந்துக்கு வந்து 340 ப்ளஸ் டார்கெட்டு, அவ்வளோ பெரிய டார்கெட்டை நியூசிலாந்து ரொம்ப சுலபமாக எடுத்திருப்பாங்க. அதுக்கு காரணமாக இருந்தது வந்து ரச்சின் ரவீந்திரா தான். அவரை ஓப்பனிங் இறக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த மேட்ச்லேயே பாகிஸ்தான் கைன்ஸாவே 97 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு, அதுவே பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ரச்சின் ரவீந்திராவை நம்ம டாப் ஆர்டரில் நம்பி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 3 பொசிஷனில் அவரை வந்து இறக்குனாங்க. ஸோ அதை அந்த டீமோட அந்த முழுமையான நம்பிக்கையை காப்பாற்றுறவங்கள அவருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. ஸோ கூடவே டெவான் கான்வே, அவர் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு பிளேயர். நியூசிலாந்துக்காக இப்போ தான் வந்து ஃபுல் பீக்கில் வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னாலுமே ரொம்ப சீனியர், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் ஐபிஎல்ல இந்தியாவில் ஃபுல்லாக ஆடி இருக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் சீசன் இந்தியாவில் ஃபுல்லாக ஆடி இருக்கிறாரு, சிஎஸ்கே சாம்பியனாக இருக்கிறாங்க, டீமில் ரொம்ப முக்கியமான பேட்டராக வந்து கான்வே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்தியன் பிச்சர்ஸை பற்றியும் இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் பற்றியுமே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப அழகாக வந்து அவருமே யூஸ் பண்ணியிருந்தார். இவர் ரச்சின் ரவீந்திரா கூட சொல்லியிருந்தார், எனக்கு கான்வே கூட ஆடுறது அந்த அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவர் என்னை நல்லாவே வந்து கைட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ரச்சின் ரவீந்திராவை கைட் பண்ணிக்கிட்டு அவருமே கான்வேயுமே ஒரு சூப்பரான ஒரு 150 வந்து அடிச்சிருந்தார். ரெண்டு பேர் ஆடின இப்படி பயங்கரமான இன்னிங்ஸ்னால இங்கிலாந்து வந்து 9 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு இது தோல்வி அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப மோசமான அவங்களோட அப்ரோச்சையே வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு தோல்வியை வந்து நியூசிலாந்து வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பேசுகிறப்ப ஃபுல்லாக அந்த கேப்டன்ஸ் கார்னர்னு ஒன்று நடந்துச்சு, அதில் வந்து ஜாஸ் பட்லர் அப்படி தான் பேசுகிறாரு, நாங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன் இல்லை, நாங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட போகிறோம், டிஃபென்ஸுங்கிற வார்த்தையை எங்ககிட்ட யூஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு. அண்ட் அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்லேயும் வந்து அதே ரிப்பீட் பண்ணுறாரு. ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட போகிறோம், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட போகிறோன்னு உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சை முழுமையாக உடச்சி ஒன்றுமே இல்லாமல் வந்து நியூசிலாந்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நியூசிலாந்தோட அந்த ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆகட்டும், பவுலிங் யூனிட்டுமே ரொம்ப சூப்பராக வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கடைசி வரைக்குமே பேட்டர்ஸ் வந்து இருந்தாங்க. பட் அப்படி இருந்துமே அவங்களால ஒரு 300 ப்ளஸ் ஸ்கோரை கூட வந்து எடுக்க முடியல. ஸோ அவங்க வந்து தடுமாறி 9 விக்கெட்டை விட்டு 282 ரன் அடித்த இந்த இதே பிச்சில் தான் நியூசிலாந்தில் வந்து ரெண்டே ரெண்டு பேட்டர்ஸ், ரெண்டு பேருக்குமே வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பேட்டர்ஸ் வந்து நின்று மேட்சையே வந்து முடிச்சு கொடுத்துட்டு வந்து போயிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இங்கிலாந்தோட அப்ரோச்சையும் இந்த வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்தோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ஒரு க்வெஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு தோல்வியை வந்து இங்கிலாந்துக்கு நியூசிலாந்து வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களுமே கேட்க முடிஞ்சது கமெண்ட்ரியில். இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங் ஆடிட்டு இருந்தப்போ ரச்சின் ரவீந்திரா பற்றி கமெண்ட்ரியில் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வேர்ல்டு கப்பில் சீனியர்ஸ் பற்றி அதிகமாக பேசுகிறோம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு இந்த வேர்ல்டு கப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசியிருக்கிறோம். பட் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது புதிய புதிய ஹீரோஸ் உருவாகிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ரச்சின் ரவீந்திரா அப்படி ஒரு ஹீரோவாக உருவாகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் அந்த இன்னிங்ஸ் வந்து நேற்று அவர் ஆடின இன்னிங்ஸ் அப்படிங்கிறது அவர் ஒரு புது ஹீரோ உருவாகிறாருப்பா அப்படின்னு தான் வந்து சொல்ல வச்சிருக்கு. ஒரு புதிய நாயகன் வந்து உதயமாகிறான் அப்படின்னு தான் வந்து சொல்ல வச்சிருக்கேன். எனக்கு ஹர்ஷா போக்லே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதை பற்றியுமே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் பாக்ஸிங் மேட்சாக இருந்திருந்தா அவன் ரெஃப்ரி வந்து எப்போ வந்து மேட்சை நிறுத்தியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து டெவான் கான்வேயும் ரச்சின் ரவீந்திராவும் விடாமல் அதாவது டெவான் கான்வேயும் ரச்சின் ரவீந்திராவும் இங்கிலாந்தை மூச்சு விட முடியாத அளவுக்கு, திரும்ப எந்திக்க முடியாத அளவுக்கு வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவர் வேற ஒரு ஓமையில் வந்து ஹர்ஷா போக்லே வந்து சொல்லியிருந்தார். ஸோ மொத்தத்தில் அந்த ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச்சாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் வந்து தெரில, பட் ரசிக்கக்கூடிய ஒரு 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 மேட்ச்சாக இருந்துச்சு. ரெண்டு பேர் டெவான் கான்வே அண்ட் வந்து ரச்சின் ரவீந்திரா ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப சூப்பராக அப்படி அப்படி நம்ம கண்களுக்கு விருந்தளிக்கிற வகையில் ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடிட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த வேர்ல்டு கப் சீசன் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள், நிறைய மேட்சஸ் பற்றி அனலைசிஸாகவும்
ஸ்டாட்ஸாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். தொடர்ச்சியாக வந்து ஸ்போர்ட்ஸ் கட்டனோட இணைஞ்சிருங்க, பவுண்டரி லைன் ஷோவோட இணைஞ்சிருங்க. அடுத்து சொல்ல சந்திப்போம். நன்றி.